என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 10:27 பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நல்ல மேய்ப்பனாயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆகவேதான் காணாமல் போன நம்மை அவர் தேடி கண்டுபிடித்து தம்முடைய மந்தையிலே அவர் நம்மை சேர்த்து கொண்டார். அவருடைய சத்தத்தை நாம் நித்தமும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஆகவேதான் ஆண்டவராக இயேசு இந்த நாளிலே அவர் நம்மை குறித்து அருமையான ஒரு சாட்சியை கொடுக்கிறார். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கிறபடினாலே, அவருடைய மந்தையிலே நாம் சேர்க்கப்பட்டபடினாலே அவருடைய சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நம்மை அவர் நன்கு அறிந்து வைத்திருக்கிறாராம். நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய அசைவுகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றையும் அவர் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பனாயிருக்கிறபடினாலே. ஆம் பிரியமானவர்களே, தாயின் கருவிலேயே நம்மை அறிந்து வைத்திருக்கிறவர். ஆம் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் நாம் நம்முடைய நல்ல மேய்ப்பனாக நாம் வைத்திருக்கிறோம். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நாம் அவரை பின்பற்றுகிறோம், அவர் பின்னால் நாம் செல்லுகிறோம். அவருடைய சத்தத்தை கேட்டபடியினாலே நாம் பிரியமானவர்களை நாம் அவருடைய மந்தையில் இருக்கிறோம். நல்ல மேய்ப்பனாம் இயேசு நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாளிலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அவருடைய சத்தத்தை நித்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அவருடைய சத்தத்தை நாம் நன்கு அறிவோம். ஆனால் சாத்தானுடைய சத்தத்தையும் நாம் நன்கு அறிந்து வைத்திருக்கிறோம். அவன் சத்தத்திற்கு நாம் செவிகூடாதபடிக்கு நாம் என்ன செய்வோம்? அவனுடைய சத்தமோ அது துக்கம் நிறைந்ததாக இருக்கும், சோர்வு நிறைந்ததாக இருக்கும், பிரச்சனை நிறைந்ததாக இருக்கும். அது நம்முடைய சத்தமோ அது பொல்லாததாக இருக்கும். நாம் அவனுடைய சத்தத்தை நன்கு அறிவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தையும் நாம் நன்கு அறிவோம். ஆம் பிரியமானவர்கள், ஆகவே இந்த நாளிலே நாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நடக்கிறபடினாலே நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்று சொன்னால் அவர் நம்மை நன்கு அறிந்து வைத்திருக்கிறாராம். ஆம் பிரியமானவர்களே, ஆகவே தான் நாம் அவரை இந்த நாளிலும் அவரை நாம் பின்பற்றி செல்லுகிறோம். ஆகவே கவலை வேண்டாம், துக்கம் வேண்டாம், சோர்வு வேண்டாம், உற்சாகமாக இருப்போம். இந்த நாள் நம்முடைய நாள். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. My sheep hear my voice, and I know them, and they follow me. John chapter 10 verse 27.